ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த 8 அறிகுறிகள் உங்கள் கனவுல வந்தால் அதை இக்னோர் பண்ணிடாதீங்க. நம்ம எல்லாருக்குமே கண்டிப்பாக தூங்கும்போது கனவு வரும். ஆனால் நம்மள பல பேருக்கு காலையில் எழுந்ததும் அது என்ன கனவுன்னு மறந்து போயிடும். ஆனால் அந்த கனவு நம்ம வாழ்க்கையில் நடக்க போகிற ஒரு பெரிய விஷயத்துக்கான ஒரு சின்ன அறிகுறியாக கூட இருக்கலாம். இந்த வீடியோவில் நாம் அந்த மாதிரியான ஒரு 8 கனவு அறிகுறிகள் பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். கனவு அப்படிங்கிற ஒரு விஷயம் மனிதர்களை எப்பயுமே ஆச்சரியப்படுத்திட்டு தான் இருக்குது. இதை பற்றி நிறைய சைக்காலஜிஸ்ட் வந்து நிறைய ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. ஆனால் இன்னும் அவங்களால முழுமையாக மனுஷன் தூங்கும் போது அவனோட மண்டைக்குள்ளே என்ன நடக்குது, அவன் மூளை எப்படி செயல்படுது, ஏன் கனவுகள் வருது அப்படின்றதுக்கு ஒரு கரெக்டான டெஃபினேஷன் யாராலையும் கொடுக்க முடியறதில்ல. ரிசர்ச் பண்ணுறவங்களுக்கு மட்டும் இல்லாமல் நார்மலான மனுஷங்களை கூட இந்த கனவு ரொம்ப குழம்ப வைக்கும். கனவு அப்படிங்கிற ஒரு விஷயம் உண்மையானது தானா, இல்லை சும்மா நம்ம பிரெயின் கிரியேட் பண்ணுற ஒரு சின்ன சின்ன படங்களா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் குழப்பத்திலேயே இருக்காங்க. ஆனால் கனவு அப்படின்றது இப்போ மட்டும் கிடையாது, ஈஜிப்தில் இருந்தே அந்த கனவுன்ற விஷயம் தொடர்ந்துக்கிட்டே தான் இருக்குது. அந்த காலத்தில் ஈஜிப்தில் வாழ்ந்த மக்கள் கனவை ஒரு பெரிய விஷயமாக கருதுனாங்க. அது மட்டும் இல்லாமல் ஈஜிப்தில் இருந்தவங்க டெய்லியும் வித்தியாசமாக கனவு காண்ற பீப்புள்ஸை ரொம்ப ஸ்பெஷலான பர்சன்ஸாக நினச்சிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட கனவுகளை பேப்பிரஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பேப்பரில் ரெக்கார்ட் பண்ணிட்டும் இருந்தாங்க. அவங்க ஏன் இப்படி பண்ணாங்கன்னா, அவங்க கனவுகளை ரொம்ப சர்ப்ரைஸான ஒரு விஷயமா கருதுனாங்க. கனவுகள் மூலியமாக அவங்களோட கவலைகளுக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கிறதா அவங்க நினச்சாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட வாழ்க்கையில் வரக்கூடிய ஒரு சிறிய சக்ஸஸோட ஒரு சின்ன அறிகுறியாக அந்த கனவை அவங்க நினச்சாங்க. 19வது நூற்றாண்டில் சிக்மண்ட் ஃப்ரெட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஃபேமஸான நியூரோலஜிஸ்ட் வந்து வாழ்ந்துட்டு இருந்தார். இவர் பார்த்தீங்கன்னா சைக்கோ அனாலிசிஸ் அப்படின்ற ஒரு மெத்தடையே இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. இவர் அவரோட த இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் ட்ரீம்ஸ் அப்படின்ற ஒரு புக்கில் கனவை பற்றின அவரோட வியூவை வந்து சொல்லியிருக்காரு. இவர் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம தூங்கும்போது நம்மளோட கான்ஷியஸ் மைண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஆஃப் ஆகிடும், அதாவது தூங்கிடும். அப்போது நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்ட் வந்து முழிச்சுக்கும். அந்த சப்கான்ஷியஸ் மைண்ட் என்ன பண்ணுன்னா, நம்மளை பற்றின ஒரு சில விஷயங்களை நமக்கு இமேஜஸ் மூலியமாக தெரியப்படுத்திக்கிட்டே இருக்கும். இன்னும் சொல்ல போனால் கனவு அப்படின்றது நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டில் ஸ்டோர் ஆகிருக்க நம்மளுக்குள்ளே இருக்க வருத்தங்கள் பயங்களை தான் ரிஃப்ளெக்ட் பண்ணுது அப்படின்னு இவர் சொல்லியிருக்காரு. இது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கான சில வார்னிங்ஸும் நம்மளோட கனவு மூலியமாக நமக்கு தெரிய வரும். ஆனால் நம்ம டெய்லியும் எவ்வளவோ கனவு காண்றோம், அதில் எது இந்த மாதிரி வார்னிங்கான ஒரு ட்ரீம் அப்படின்னு நமக்கு தெரியுமா? அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 1, பறக்கிற மாதிரியான கனவுகள். நிறைய பேருக்கு ஏதோ திடீர்னு பறக்கிற மாதிரியெல்லாம் தோணும் கனவுல இருக்கும்போது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பேராஷூட்ல இருந்து கீழே குதிக்கிற மாதிரியோ இல்லை ஃப்ளைட்ல போகிற மாதிரியோலாம் நிறைய பேருக்கு தோணும். இப்படி வந்துச்சுன்னா அதுக்கு 2 காரணங்கள் இருக்கு. 1, நீங்கள் ரொம்ப ரிலாக்ஸ்டாகவும் ரொம்ப ஹாப்பியாகவும் இருக்கீங்க, உங்கள் லைஃப்கான ரொம்ப தெளிவான டெசிஷன்ஸை நீங்கள் எடுக்கிறதுக்கு தயாராக இருக்கீங்க அப்படின்றத மீன் பண்ணுறதுக்கு தான் இந்த மாதிரியான ஒரு கனவு உங்களுக்கு வருது அப்படின்னு நினச்சிக்கலாம். ஆனால் டார்க்கர் சைடு, அதாவது இன்னொரு பக்கத்தை பார்த்தோம்னா, உங்கள் வாழ்க்கையில் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கிறதா அர்த்தம். அந்த ப்ராப்ளம்ஸ்னால ஏற்படக்கூடிய ஒரு அழுத்தம் உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்டை வந்து ஆக்டிவேட் பண்ணிவிடுது. அதனால் நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்ட் என்ன பண்ணுதுன்னா, இந்த மாதிரி பறக்கிற ட்ரீம்ஸ் எல்லாம் நம்மளுக்கு வர வைக்குது. இதை வந்து உங்களுக்கு ஒரு ட்ரீம் வந்துச்சுன்னா, நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு விஷயத்தை மாற்றியே ஆகணும் அப்படின்றது தான் அர்த்தம். ஸோ உங்களுக்கு பறக்கிற மாதிரியான கனவு வந்துச்சுன்னா, உங்கள் வாழ்க்கையில் இருக்க ப்ராப்ளத்தை சீக்கிரமாக சால்வ் பண்ணிவிட்டு அதிலிருந்து பறந்து போயிடுங்க. அப்போ தான் உங்களோட லைஃப் நல்லா ஹாப்பியாகவும் நல்லா பிரைட்டாகவும் இருக்கும். 2, கீழே விழுற மாதிரியான கனவு காண்றது. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ஒரு முறையாவது இந்த மாதிரியான ட்ரீம் வந்திருக்கும். பார்த்தீங்கன்னா திடீர்னு பெட்டில் படுத்துட்டு இருப்போம், தடுக்குன்னு விழுந்த மாதிரி ஒரு கனவு வரும். ஆனால் நிஜத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம விழுந்திருக்க மாட்டோம். இந்த மாதிரியான கனவு நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக ஃபீல் பண்ணும் போது தான் வரும் அப்படின்னு ரிசர்ச் பண்ணுறவங்க வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஆவரேஜாக ஒரு மனுஷன் அவனோட வாழ்க்கையில் 5 முறைக்கும் மேலே இந்த மாதிரி விழுற கனவு கண்டிருப்பான் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரியான ஒரு கனவு நீங்கள் உங்கள் மேலேயே ரொம்ப ஸ்ட்ரெஸ் போட்டுக்கிறதுக்கான ஒரு அறிகுறியாக தான் இருக்கும். இதுக்கு வேற யாருமே காரணம் கிடையாது. நீங்கள் தான், என்னால் இது முடியாது, எனக்கு கான்ஃபிடென்ட்டே கிடையாது, நான் இந்த விஷயத்தை பண்ண மாட்டேன் அப்படின்னு எப்போவுமே நினச்சிட்டு இருக்கிறதுனால உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டில் அந்த விஷயம் ஸ்ட்ராங்காக ஸ்டோர் ஆகிடுது. உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்ட் இந்த எண்ணத்தை மாற்றணும்னு ஆசைப்படும் போது தான் இந்த மாதிரியான ஒரு சைனை உங்களுக்கு கொடுக்குது.
இந்த மாதிரி கீழே விழுற கனவு வரும்போதெல்லாம் நீங்கள் ரொம்ப அன்ஸ்டேபிளாக இருக்கிறீங்கன்னு அர்த்தம். ஸோ உங்களோட மெயின் கோல் எப்போவுமே உங்களோட கான்ஃபிடென்ஸை வளர்த்துக்கிறதா தான் இருக்கணும். ஸோ இந்த கனவு உங்களுக்கு வந்துச்சுன்னா உங்களோட கான்ஃபிடென்ட் லெவலை நல்லா ஹையாக வச்சுக்கோங்க. எல்லா ப்ராப்ளத்தையும் நல்லா சூப்பராக ஃபேஸ் பண்ணுங்கள். உங்கள் லைஃப் ரொம்ப நல்லாயிருக்கும். நம்பர் 3, தொலைஞ்சு போகிற மாதிரியான கனவு வருது. உங்களுக்கு அடிக்கடி இப்படி எங்கேயாவது போய் தனியாக மாட்டிக்கிற மாதிரியான கனவு வந்துச்சுன்னா நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா இந்த மாதிரியான கனவுக்கு நிறைய அர்த்தங்கள் இருக்கிறதா சைக்காலஜிஸ்ட் வந்து சொல்லியிருக்காங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா சைக்காலஜிஸ்ட் இதில் நிறைய ரிசர்ச்லாம் பண்ணியிருக்காங்க. எப்போ ஒரு மனுஷன் அவனோட ரியாலிட்டியில் எந்த மாதிரியான வழியில் போகிறது அப்படின்னு குழம்பி நிற்கிறானோ அப்போதான் அவனுக்கு இந்த மாதிரியான கனவுகள் வரும் அப்படின்னு சைக்காலஜிஸ்ட் வந்து சொல்கிறாங்க. ஒரு மனுஷன் தன்னோட வாழ்க்கையில் எது ரியாலிட்டி அப்படின்னு தெரியாமல் தப்பான ரூட்டில் போகும்போது அவனோட சப்கான்ஷியஸ் மைண்ட் வந்து அலர்ட் ஆகிடும். அதனால தான் இந்த மாதிரி தொலைஞ்சு போகிற மாதிரியான கனவுகளை நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்ட் வந்து நமக்கு உருவாக்குது. இப்படி பண்ணுறது மூலியமாக நீ வந்து தப்பான வழியில் போயிட்டுருக்க, உன்னோட வழி வந்து கரெக்ட் கிடையாது, ஸோ நீ கரெக்டான வழியை கண்டுபிடிக்கணும் அப்படின்றது தான் நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்ட் வந்து நமக்கு தெரியப்படுத்துது. ஸோ இந்த மாதிரியான கனவு உங்களுக்கு அடிக்கடி வந்துட்டு இருந்ததுன்னா நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்களை ரொம்ப தைரியமாக எதிர்கொள்ளணும். அது மட்டும் இல்லாமல் எந்த வழி உங்களுக்கு கரெக்டாக தோணுதோ அந்த வழியை பர்ஃபெக்டாக செலக்ட் பண்ணிவிட்டு அதில் ட்ராவல் பண்ண ஆரம்பிங்க. உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்ட் இந்த மாதிரியான கனவுகளை உங்களுக்கு கொடுக்கறத வந்து ஸ்டாப் பண்ணிடும். நம்பர் 4, உங்கள் கனவில் ஏதாவது ஒரு விஷயம் உங்களை துரத்தும், நீங்கள் ஓடிக்கிட்டே இருப்பீங்க. இந்த மாதிரியான கனவு உங்களுக்கு வந்துச்சுன்னா உங்கள் மனசுக்குள்ளே நிறைய டிப்ரெஷனும் பதற்றமும் இருக்கிறதா அர்த்தம். சைக்காலஜிக்கலாக பார்க்க போனால் உங்கள் லைஃப்பில் நடக்கிற ஏதோ ஒரு விஷயத்துலேருந்து நீங்கள் ஓடி ஒளிஞ்சிட்டு இருக்கீங்க. அதை தான் உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்ட் வந்து இப்படி ஒரு கனவு மூலியமாக உங்களுக்கு சிக்னல் கொடுக்குது. ஆனால் இந்த மாதிரியான கனவுக்கும் நிறைய ரீசன்ஸ் இருக்குது. அந்த கரெக்டான ரீசனை நீங்கள் கண்டுபிடிக்கணும்னா அடுத்த வாட்டி உங்களுக்கு இந்த மாதிரி, அதாவது துரத்துகிற மாதிரியான ஒரு கனவு வரும்போது யார் உங்களை துரத்துறாங்க அப்படின்னு நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. யாருன்னே தெரியாதவங்க உங்களை துரத்துகிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் உங்கள் வேலையில் இருக்க சில ப்ராப்ளம்ஸோ இல்லை வீட்டில் இருந்த ப்ராப்ளம் கிட்ட இருந்தோ நீங்கள் தப்பிச்சு ஓடிட்டுருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். சப்போஸ் நீங்கள் அனிமல்ஸ், அதாவது ஒரு நாய் இல்லைன்னா பாம்பால் துரத்தப்படுற மாதிரியான கனவுகள் வந்துச்சுன்னா உங்களுக்குள்ள நிறைய ஃபீலிங்ஸை நீங்கள் அடக்கி வச்சுருக்கீங்க அப்படின்றது தான் அர்த்தம். ஏன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டான டைமில் அந்த ஃபீலிங்ஸை வெளிக்காட்டாமல் இருக்கும்போது அந்த ஃபீலிங்ஸ் எல்லாம் உங்களுக்குள்ளே ரொம்ப அடங்கி உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு கனவுகளை வந்து உருவாக்கிட்டு இருக்குன்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் இந்த கனவு நீங்கள் ஒரு பேலன்ஸ்டான ஸ்டேட்டில் இல்லை அப்படின்றத சுட்டி காட்டுறதுக்காகவும் வர சான்ஸ் இருக்குது. ஸோ ஏதாவது ஒரு அனிமல் உங்களை துரத்துகிற மாதிரியான கனவு உங்களுக்கு அடிக்கடி வந்துட்டு இருந்தால் கொஞ்ச நேரம் உங்கள் கூடயே நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அதாவது உங்களுக்குள்ளே இருக்க நல்லது மற்றும் கெட்டதுகளை வந்து நீங்களே அலசி ஆராயுங்க. உங்கள்கிட்ட நீங்களே கொஞ்ச நேரம் பேசுங்க. உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குது, என்ன கோபம் இருக்குது அப்படின்னு உங்ககிட்ட நீங்களே மனம் விட்டு பேசுங்க. அப்போதான் உங்களுக்குள்ளே இருக்க அந்த சப்ரஷனோ நீங்கள் டம்ப் பண்ணி வச்சுருக்க ஃபீலிங்ஸ் எல்லாமே வெளியே வரும். இந்த மாதிரியான கனவுகளும் அடிக்கடி வராமல் இருக்கும். நம்பர் 5, நீங்கள் எங்கேயாவது மாட்டிக்கிட்டு இருக்கிற மாதிரியான கனவுகள். இந்த மாதிரி கனவு வந்துச்சுன்னா நீங்கள் உங்களோட ரியல் லைஃப்பில் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடாத ஏதோ ஒரு விஷயத்தோடு நீங்கள் மாட்டிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். அது உங்களோட வேலையாக இருக்கலாம், இல்லை உங்களோட ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம், இல்லை ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கலாம். அந்த விஷயம் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கல, ஆனால் நீங்கள் அதில் ரொம்ப மாட்டிகிட்டு இருக்கீங்க. அதை தான் உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்ட் வந்து இந்த மாதிரி வெளிப்படுத்துது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் உங்களோட உள் மனசு ரொம்ப ஹெல்ப்லெஸ்ஸாகவும் அழுதுகிட்டும் இருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கனவு வந்துச்சுன்னா நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை மாற்றிக்கணும். முக்கியமாக எந்தெந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கலையோ அந்த விஷயங்கள்லாம் உங்கள் லைஃப்லேருந்து நீங்கள் ஓரமாக வச்சிடுறது ரொம்ப நல்லது. நம்பர் 6, நீங்கள் உங்களோட பற்களை இழக்கிற மாதிரியான கனவுகள் வரும். இந்த மாதிரியான ஒரு கனவுகள் உங்களோட பயத்தோட ரொம்ப அதிகமாக கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்னு சைக்காலஜிஸ்ட் சொல்கிறாங்க. அது எந்த மாதிரியான ஒரு பயம்னா நம்மளோட அட்ராக்டிவ்னஸ் குறைஞ்சிக்கிட்டே போதோ, நம்மளோ அழகாக இல்லையோ அப்படின்ற பயத்தோட தான் இது கனெக்ட் ஆகிருக்கு. இந்த மாதிரியான ஒரு கனவு உங்களுக்கு அடிக்கடி வந்ததுன்னா இது ஒரு சீரியஸான ப்ராப்ளம். ஏன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் மற்றவங்களோட ஒப்பீனியனை வந்து ரொம்ப நம்பிட்டு இருக்கீங்க அப்படின்றதுனால தான் இது ரொம்ப மோசமானது அப்படின்னு நான் சொல்கிறேன். நாம் அழகாக இல்லையோ, மற்றவங்க நம்மளை பற்றி என்ன நினச்சிப்பாங்களோ, நம்ம அட்ராக்டிவாக இருக்கமா இல்லையா அப்படின்னா அடுத்தவங்களோட ஒப்பீனியனை ஃபுல்லாக டிபெண்ட் பண்ணியே நம்மளோட வாழ்க்கை மாறுச்சுனா தான் இந்த மாதிரியான ஒரு கனவு உங்களுக்கு வரும்.
ஸோ இந்த கனவு உங்களுக்கு வந்துச்சுன்னா உங்களை நீங்களே லவ் பண்ண ஆரம்பிக்கணும், உங்களோட பெருமைகளை நீங்களே புரிஞ்சுக்கணும், உங்களோட நற்பண்புகளை நீங்கள் கண்டிப்பாக புரிஞ்சுக்கிட்டே ஆகணும். பிகாஸ் உங்களுக்கே உங்களை பிடிக்கலன்னா உங்கள் வாழ்க்கையில் உங்களால் எதையுமே பண்ண முடியாத மாதிரியான சுச்சுவேஷன் கிரியேட் ஆக நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான ட்ரீம் உங்களுக்கு வந்துருச்சுன்னா அதை இக்னோர் பண்ணாதீங்க, கண்டிப்பாக உங்களுக்கான டைமை நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிக்கோங்க, உங்கள் மேலே இருக்க நல்ல அபிப்பிராயத்தை நீங்கள் முதல்ல வளர்த்துக்கோங்க. நம்பர் 7, நீங்கள் ட்ரெஸ் இல்லாமல் இருக்கிற மாதிரியான கனவு வர்றது. இப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு கும்பலில் நின்றுட்டு பேசிகிட்டு இருக்கீங்க, அப்போது திடீர்னு உங்கள் மேலே ட்ரெஸ் இல்லை அப்படின்ற ஒரு ஃபீலிங் வந்து நீங்கள் டக்குன்னு முடிச்சு எழுந்திரிச்சுப்பீங்க. பார்த்தீங்கன்னா அது ஒரு கனவாக தான் இருக்கும். இந்த மாதிரி கனவு உங்களுக்கு ஏன் வருதுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட ட்ரூ பர்சனாலிட்டியை மற்றவங்கக்கிட்ட இருந்து மறைக்கணும்னு நினைக்கும் போது இந்த மாதிரியான கனவுகள் உங்களுக்கு வருது. ஒருவேளை நம்ம நிஜ முகத்தை அவங்கக்கிட்ட காட்டிட்டா அவங்க நம்மளை பற்றி எந்த மாதிரி ஜட்ஜ் பண்ணுவாங்களோ, நல்லவங்களா நினைப்பாங்க, உங்களுக்கு நிறைய விஷயங்கள் உங்கள் மனசுக்குள்ளே குழப்பமாகவே இருந்துகிட்ருக்கும். இதனால தான் உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு கனவு வருது. நம்ம 6th பாயிண்ட்டில் பார்த்த விஷயம் பார்த்தீங்கன்னா உங்களோட அப்பியரன்ஸை பேஸ் பண்ணுது. ஆனால் இந்த பாயிண்ட்டில் நம்ம பார்க்கறது உங்களோட கேரக்டரை பேஸ் பண்ண ஒரு விஷயமாக தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கனவு வந்துச்சுன்னா நீங்கள் எப்பயுமே நீங்களாகவே இருங்க, யாருக்காகவும் உங்களோட ட்ரூ பர்சனாலிட்டியை மறைச்சிக்காதீங்க. ஏன்னா உங்களுக்கான பர்சனாலிட்டியை நீங்கள் மற்றவங்களுக்காக குறைச்சிக்க ஆரம்பிச்சிங்கன்னா கடைசியில் உங்ககிட்ட எதுவுமே இல்லாமல் தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரியான கனவு உங்களுக்கு வந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக அலர்ட் ஆகணும், உங்கள் லைஃப்பில் நீங்கள் சாதிக்கணும். நம்பர் 8, செலிப்ரிட்டிஸை மீட் பண்ணுற மாதிரியான கனவுகள் வர்றது. லௌரி லக்சம்பர்ஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ட்ரீம் எக்ஸ்பர்ட் ஒருத்தவங்க இருக்காங்க. இவங்க ஒரு புக் எழுதியிருக்காங்க. அந்த புக்கோட பேர் பார்த்தீங்கன்னா ட்ரீம் ஆன் இட், அன்லாக் யுவர் ட்ரீம், சேஞ்ச் யுவர் லைஃப் அப்படின்றது தான். இந்த புக்கில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா நீங்கள் உங்கள் ஒரு செலிப்ரிட்டியை அடிக்கடி பார்க்குற மாதிரியான கனவுகள் வரும்போது அது உங்களுக்குள்ளே இருக்க ஆசையை வெளிப்படுத்துது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த செலிப்ரிட்டியை பார்க்கணும் அப்படின்ற ஆசை கிடையாது, அந்த செலிப்ரிட்டி மாதிரியே நீங்களும் அந்த ஃபீல்டில் ஷைன் ஆகணும் அப்படின்ற ஆசை தான். கொஞ்சம் டீப்பாக பார்த்தீங்கன்னா இப்போ அந்த செலிப்ரிட்டி எந்த ஃபீல்டை சேர்ந்தவரோ அந்த ஃபீல்டில் உங்களுக்கு ஆசை இருக்கலாம். இப்போ சப்போஸ் நீங்கள் வந்து ஏஆர் ரஹ்மானையே உங்கள் தொடர்ந்து உங்கள் கனவில் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்குள்ள மியூசிக் டைரக்டர் ஆகணும் இல்லை ஒரு சிங்கர் ஆகணும் அப்படின்ற ஒரு ஆசை நிறைய இருக்குது அப்படின்னு அர்த்தம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இது வரைக்கும் வந்த ரொம்ப வேடிக்கையான கனவுகள் ஏதாவது இருந்ததுன்னா அதை கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள், எல்லாரும் தெரிஞ்சுப்போம். அதுக்கு முன்னாடி மறக்காமல் மாற்றம் வரும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.